11th ஜூனியர் நேஷனல் ரோல் பால் சாம்பியன்ஷிப் கடந்த 3 நாள் நடந்திருக்கு. இன்னைக்கு ஃபைனல்ஸ் முடிஞ்சு யூபி டீம் வந்து பாய்ஸ் டீம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேம் இது. லாஸ்ட் 14 இயர்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி 52 கண்ட்ரியில் இந்த கேம் விளையாடுறாங்க. இங்கே சென்னையில் இந்த சாம்பியன்ஷிப் இந்த வாட்டி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லேருந்தும் பார்ட்டிசிபென்ட்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து இங்கே விளையாடிருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து விளையாடுற ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த கேமோட டாக்டிக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரோலர் பிளேட்ஸில் போய் அவங்க கோல் போட்டுகிட்டே இருக்கணும். 6 பிளேயர்ஸ் தான் விளையாட முடியும். ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டில் பொதுவாக விளையாடுறதே ரொம்ப டஃப். 6 பிளேயர் இருக்கிறதுனால ஓடிக்கிட்டே இருக்கணும், நிற்க முடியாமல். இங்கே வந்து பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு கேம் இது. இன்றைக்கி இந்தியாவில் கண்டுபிடிச்ச கேம் வேர்ல்டு ஃபுல்லாக போயிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நம்ம ஊரில் நம்ம ஆளுங்க ஆர்கனைஸ் பண்ணி அதில் வந்து தமிழ்நாட்டு டீம் வந்து பாய்ஸ் டீம் 3rd வின் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பசங்களோட மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி எல்லோரும் வந்து ஐபேட்லேயும் செல்ஃபோன்லேயும் உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. ஹெல்த் மட்டும் இல்லை, மைண்ட் ரீதியாகவும் வாழ்க்கையில் வந்து வெற்றி தோல்வி அடிக்கடி பார்க்குறது எப்படி, அதை சந்திக்கிறது எப்படிங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் தான் எப்பவுமே கற்றுக் கொடுக்கும். அந்த வகையில் இந்த ஸ்போர்ட்ஸ் தொடர்ந்து நடத்துகிற எல்லாருக்கும் நிர்வாகிகளுக்கு முக்கியமாக என்னோடய வாழ்த்துக்கள். இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் வின் பண்ணவங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி, நன்றி. சார் சார்